வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தேர்தல் சட்டங்களை மீறும் வேட்பாளர்களின் பதவிகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல் தேர்தல் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட அறிவிப்பு வடக்கு கிழக்கில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து நாமல் ராஜபக்ச மற்றும் சுமந்திரன் கலந்துரையாடல் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனாவை வீழ்த்து அவசர ஏற்பாடு செய்து அரசியல் தலைமைகள் தொடர்பது விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் தேர்தலின் பின்னரும் அவர்களின் பதவிகளை நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் தற்போதுள்ள அளவுகோல்களின் அடிப்படையில் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் அத்துடன் தேர்தல் சட்டத்தை மீறுவோருக்கு மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் அவர்களின் பதவிகளை நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணைவிக்ரமசிங்கவுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் தலைவரும் மஹிந்தவின் பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசங்க நவரத்ன தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணைவிக்ரம் சிங்கு சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுருகுமார திசாநாயக் ஆகிய முக்கிய வேட்பாளர்களுக்கு பல அரசியல் கட்சிகள் பிரிந்து நின்று தமது ஆதரவை அறிவித்துள்ளன அந்த வகையில் ஜேபிபியின் தலைவரான அனுருகுமார் திசாநாயகவுக்கு ஆதரவு அரசியல் கட்சிகள் முன்வரவில்லை எனினும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் உட்பட முக்கியஸ்தர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அவருக்கு கணிசமான ஆதரவை வழங்கியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ச தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை இன்று சனிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது வடக்கு கிழக்கில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக பொதுஜன பெருமனவின் மத்திய குழுவில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அந்த பகுதி மக்களின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்கும் தாம் தயார் என்று சுமந்திரனிடம் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியினை பொருட்படுத்தாது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள குடிமக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதை உறுதி செய்ய விரும்புவதாகவும் இந்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்த விரும்புவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகத்தில் சந்தித்து குறைகளை விரிவாக கலந்துரையாடுமாறும் கேட்டுக்கொண்டார் இந்த விடயங்கள் தொடர்பாக நாளை கூடவுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் போலீஸ் மா அதிபர் ஒருவர் இல்லாத காரணத்தால் ஜுக்திய நடவடிக்கைக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தினகோன் பதவியில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஜுக்தியை வெற்றியடைவதற்காக தினசரி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதிகாரிகளை சரியான முறையில் வழிநடத்தியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் யுத்திய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது எவ்வாறாயினம் கடந்த மார்ச் மாதம் முதல் பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதற்கான யுக்திய நடவடிக்கை பலப்படுத்தப்பட்டதாகவும் டெலான் அலஸ் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலின் போது பாதுகாப்பை கையாள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பொது பாதுகாப்பு அமைச்சு எடுத்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக கொழும் ஒன்று கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் மீனவர்களை மேம்படுத்தும் வகையில் கடல் தொழில் நவீனமயமாக்கல் வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி மணல் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் தேசிய மீனவ கூட்டமைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு நிலையத்தில் நடைபெற்றிருந்தது இதேவேளை ஏழு பெருந்தோட்ட கம்பெனிகள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை வழங்க இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தார் தொழில் அமைச்சர் என்ற வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள சபையை கூட்டி இது தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாகவும் தேவைப்பட்டால் தீர்மானங்களை அமல்படுத்த விசிடக் கூட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் முதலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை எட்டு நாட்களில் ஐம்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள் இந்த நிலையில் நாட்டுக்கு இதுவரை பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் ஏப்ரல் மாதத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பேரும் மே மாதத்தில் இருபத்தி ஆறாயிரம் பேரும் ஜூன் மாதத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேரும் ஜூலை மாதத்தில் நாற்பத்தி மூவாயிரம் பேரும் வாராந்தம் வருகை தந்துள்ள போக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் வாராந்திர சராசரி வருகையை சராசரியாக நாற்பத்தி ஆறாயிரமாகவும் ஆகவும் நாளாந்த வருகை சராசரியாக ஆறாயிரத்தி அறுநூறு ஆகவும் உள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் கோடை காலம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது எவ்வாறாயினும் சுற்றுலா மற்றும் வருகை விசா வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக எதிர்வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களுக்கு இந்த வேகத்தை தக்கவைக்க முடியுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது மன்னார் வைத்தியசாலைக்கு வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா போன போது நடந்த நிகழ்வுகள் சாதாரணமாக நடந்தது போல தோன்றும் ஆனால் அவை உண்மையல்ல என்கின்றார்கள் உள்விவகாரம் விஷயம் தெரிந்தவர்கள் நிஜமான விவகாரம் வேறு குறிப்பிட்ட சில அரசியல் தலைமைகள் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனாவை வீழ்த்த செய்த அவசர ஏற்பாடு அது என்கின்றார்கள் அவர்கள் இதில் முக்கிய விஷயம் அர்ஜுனா மன்னாரில் என்ன செய்வார் என்பது குறிப்பிட்ட சில அரசியல் தலைமைகளுக்கு தெரியாது அவர் நடவடிக்கையில் இறங்கியவுடன் இவர்களும் எதிர் நடவடிக்கையில் இறங்க வேண்டிய அவசர சூழ்நிலை அதில் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும் விதத்தில் சூழ்நிலையை உருவாக்கினார்கள் திட்டம் பலித்தது சிறைக்கு சென்றவுடன் அர்ஜுனா இந்த அத்தியாயம் முடிந்துவிடும் மக்கள் அவரை மறந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள் அவர்கள் விட்ட மிகப்பெரிய தவறு அதுதான் சிறையிலிருந்து இருந்து அர்ஜுனா வெளியே வந்தபோது தானாக சேர்ந்த கூட்டமும் அவர்கள் கொடுத்த ஆதரவும் அந்த பழமைவாத சிந்தனையாளர்கள் கனவில் கூட நினைத்திராத திருப்பம் தள்ளாத வயதில் வேட்டி கட்டி கொண்டு தத்தக தத்தக நாலு கால் தானே நடந்தால் இரண்டு கால் காலந்து நடக்கும் ஞாபகம் அரசியல்வாதிகள் மத்தியில் இன்றைய நவீன ஆடைகூடு அதிரடி கருத்துக்களை கூறும் அர்ஜுனா மிரட்டலை ஏற்படுத்துவது ஆச்சரியம் அல்ல இணைய சமுதாயமும் அதையே எதிர்பார்க்கிறது மன்னாரில் அர்ஜுனா வெளியே வந்த பின் நடந்த நிகழ்வுகளும் அதையே காட்டுகிறது இலங்கையில் தமிழ் அரசியலை ஆயுள் குத்தகைக்கு முக்கியமாக கவனியுங்கள் ஆயுள் குத்தகை என்ற இந்த சொற்பதம் வேறு எங்காவது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எடுத்தவர்கள் சாய்வு நாற்காலைக்கு போகும் நடவடிக்கை வரப்போகிறது இவ்வளவு காலமும் இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் பலருக்கு ஐயா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஓய்வு வாழ்க்கை கிடைக்க வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து அனுப்ப தயாராகிறார்கள் தமிழ் வாக்காளர்கள் பாவம் நமது தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து சகல உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து விட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஓய்வு கொடுங்கள் இல்லாவிட்டால் வயோதிபர்களிடம் வேலை வாங்கிய குற்றச்சாட்டு உங்கள் மீது பதிவாகும்